SRM கல்வி வளாகத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை அந்த கல்லூரி நிர்வாகத்தினரே இடிக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ படிப்புக்கான இடங்கள் வழங்குவதில் பண மோசடி செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து SRM கல்வி குழுமங்களின் தலைவர் பச்சமுத்து அண்மையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரி வளாகத்தில் சுமார் 7 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை சென்னையை அடுத்த பொத்தேரியை சேர்ந்த சதீஷ் என்பவர் தொடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கட்டிடங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைப்படி ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிக்க கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கட்டிடங்களை இடிக்கும் பணியை இரண்டாவது நாளாக கல்லூரி நிர்வாகமே மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கூறிய அந்த பகுதி மக்கள், 7 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தையும் மீட்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.